வெல்கம் டு கிருதிஸ் கிராஃப்ட் அண்ட் கெஃபே. இந்த வீடியோவில் நம்ம சத்து மாவை வச்சு நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதோடையே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மிலே வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் வாசனை வந்தால் போதும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மெல் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது இதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, ஓரளவு வறுத்தா போதும். நான் வறுத்து எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு பேசனில் மாற்றி எடுத்துருக்கேன். அதோடைய வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நான் பேசனில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு வெல்லம் சேர்க்கணும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை இதே பேன்லேயே நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இது வெல்லம் கரைஞ்சால் போதும், அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த மாவில் நம்ம வடிகட்டிக்கலாம். இதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஏற்கனவே சத்து மாவில் இருக்குது, அதனால் ஏலக்காய் தூள் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட வச்சு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இதுக்காக நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் எல்லாம் செஞ்சு அடுக்கி வச்சிட்றேன். உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணாம்னா உருண்டையாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை நல்லா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரியே நம்ம சேனலில் சத்து மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சு 10-15 நிமிஷம் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஈரக்கையை வச்சு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்குது, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா சுட சுட டேஸ்டியான சத்து மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா சுட சுட சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.